உரம் இருக்குது இல்லைங்களா, மண்புழு இருக்குது இல்லைங்களா. மண்புழுல பார்த்தீங்கன்னா அது ஏன் மண்புழு உரமோ தொழு உரம் தான் இல்லையா, தொழு உரத்தையே பயன்படுத்திட்டு போகலாமே, ஏன் வந்து மண்புழு உரம் வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இப்போ தொழு உரமும் செடி எடுத்துக்குங்க, போகிற மாட்டுச்சாணி ஆட்டுச்சாணியுமே நல்லா மக்கி போன சாணி போட்டீங்கன்னா என்ன ஆகுங்க, அதுவுமே என்ன எடுத்துக்கும், செடி எடுத்துக்கும். இப்போ 100 கிலோ போகிறேன்னு வச்சிங்களேன், ஒரு 50% எடுத்துக்கும், மீதி 50% என்ன பண்ணும், இந்த மண்ணிலேயே இருக்கும், அடுத்த பயிருக்கு எடுத்துக்கும். ஆனால் இந்த நீங்கள் மண்புழு உரம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 100 கிலோ போடுறீங்க அப்படின்னா ஒரு 80 to 90 கிலோ எடுத்துக்கும் செடி. ஏன்னா செடி எடுக்கிற மாதிரி நிலையில இருக்கும் இந்த மண்புழு உரம், அவ்வளோதான் வித்தியாசம். அதே மாதிரி எல்லா சத்துக்களுமே அதில் இருக்கும், இதில் இந்த மண்புழு உரத்தில் வந்து என்னென்ன சொல்கிறோம், பேருட்டச்சத்துக்கள், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ், என்பிகே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சத்து, நுண்ணூட்டச்சத்துக்கள், மைக்ரோ நியூட்ரிஷன்மோ, ஏன்னா அது கால்சியம், மெக்னீசியம், போரான் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படியே, நுண்ணூட்டச்சத்துக்கள்னு பேர். இது மாதிரி விட்டமின்ஸு, மினரல்ஸு, இது எல்லாமே அதில் இருக்குது. அதனால தான் வந்து மண்புழு உரத்துக்கு என்ன சொல்கிறான், எல்லா உரத்தை விட மண்புழு உரம் வந்து பெருசாக பேசுகிறாங்க. அப்புறம் அதனால் நாம் இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, மண்புழுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லாக 3000 வகையான மண்புழு இருக்குதுங்க, ஒன்று இல்லை 3000 வகையான மண்புழு இருக்குது. இப்போ மழை பெஞ்சா நம்ம காட்டில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சா நெல்லிட்டு போகுது இல்லைங்களா, அந்த மாதிரி நிறையா மண்புழுலாம் போகும். அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 384 மண்புழு நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இந்தியாவில். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப் ஆஃப் மண்புழு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். எதுக்குன்னா இந்த மண்புழு உற்பத்திக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துன்னா இளஞ்சிகப்பு புழு அப்படிங்கிற அதுதான் நம்ம அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நம்ம பயன்படுத்திக்கணும் அந்த புழு தான் யூட்லஸ் யூஜினியா அப்படின்னு பேர் இருக்குது. அது கொஞ்சம் சைஸ் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் பெரிய சைஸாகவே தெரியும், நல்லாவே சைஸ் தான் இருக்கும். உள்ளே எல்லா தப்ப வெப்பநிலைக்கும் வரணும். ஆமாம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிகப்பு புழு ஈசினியா பாயிட்டிக்கா அப்படின்னு பேர். அது மாதிரி சிகப்பு கலரில் இருக்கும், சைஸ் வந்து இந்த சைஸோட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். எது அந்த சிகப்பு புழு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் இருக்கும், அதே மாதிரி வந்து கூலிங் டெம்பரேச்சரையும் வளரும், எந்த தப்ப வெப்பநிலைக்கும் அதை தன்னை மாற்றிக்கொண்டு வளரக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது அந்த சிகப்பு புழு ஈசினியா பாயிட்டிக்கா அப்படிங்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா அது அது வந்து எல்லா இதே மாதிரி சைஸ் அதே மாதிரி கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும். அது ஓரளவுக்கு நம்ம நம்ம தப்ப வெப்பநிலைக்கு வளரக்கூடியது தான் மண்புழு. எதை பற்றி எதை பேசுகிற அடிப்படையில் நம்ம உற்பத்திக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த மண்புழு வந்து எல்லா சூழ்நிலைக்கும் வளரக்கூடியதாக இருக்கணும். அதே மாதிரி அது வந்து வளர்ச்சி என்ன ஆகும், மண்புழு மண்புழு உற்பத்தியே மண்புழுவே அதிகமாக உற்பத்தி ஆகணும். அதே மாதிரி மண்புழு உற்பத்தி அதிகம் பதிகப்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கணும் புழு. அந்த மாதிரி புழு தான் நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம், நம்முடைய மண்புழு உர உற்பத்திக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த 3 டைப்பில் பயன்படுத்திகிட்டு இருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே நாம் வச்சுக்கிற பார்த்தீங்கன்னா யூட்லஸ் யூஜினியா அப்படிங்கிறத நம்ம இங்கே நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மண்புழு உர உற்பத்திக்கு என்னென்ன பொருட்களை பயன்படுத்தலாம், தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்குது இல்லையா, நம்ம வளர்த்திட்டு இருக்கிறோம், நம்ம என்னென்ன வளர்த்துறோம் சொல்லுங்கள், ஆடு மாடு கோழி இந்த மாதிரி எருவு இதெல்லாம், இந்த வேளாண் கழிவுகளும் எடுத்துக்கலாம், இந்த பண்ணை கழிவுகள் போடலாங்க, அதுவும் போடலாம், அது போடலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பண்ணை கழிவுகள், நம்ம வந்து இப்போ சாப்பிடுது இல்லையா, மாட்டு கழிவு எச்சம் எதுவான எடுத்துக்கலாம், நம்ம வேளாண் கழிவுகள் பயிர் கழிவுகள்லாம் இதில் அந்த அறுத்துட்டு விடுறோம் இல்லையா, அது எல்லாமே பயன்படுத்திக்கலாம் இந்த இதுக்கு மண்புழு உர உற்பத்திக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காய்கறி கழிவுகள்லாம் இருக்குது இல்லையா, நம்ம வந்து காய் ஃபுட் இண்டஸ்ட்ரியெலாம் வந்து உற்பத்தி பண்ணுறாங்களா, அது வந்து கழிவுகள் வரும், அதை என்ன பண்ணணும்னா காயை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். சுகர் இண்டஸ்ட்ரீஸ் இன்னும் ஃப்ரெஷ் பண்ணுறது இல்லையா, அதையும் பயன்படுத்திக்கலாம் இந்த மண்புழு உர உற்பத்திக்கு. அதுக்கடுத்து இந்த கோபர் கேஸ்லாம் போடுறோம்ல பயோகேஸ், அதெல்லாம் இந்த கழிவுகள் வருது இல்லையா, அதையும் இதுக்கு பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் நம்ம காட்டில் பக்கத்தில் இருக்கலாம் இலைத்தலையெல்லாம் தெரியும் நல்லா மக்கி போயிருக்குது இல்லையா, நம்ம இலைத்தலையை வெட்டி மக்க வச்சும் பயன்படுத்திக்கலாம். இது எல்லாமே நம்ம வந்து இந்த மண்புழு உற்பத்திக்கு பயன்படுத்திக்கலாம்.